உங்கள் பிஎஸ் வேல்யூவில் இப்போ நான் கோமாளி நிஷாந்த் செத்துட்டாரு. பவர் இருக்கான்னு கேக்குறாரு, பவர் பேங்க் தான் இருக்கு அப்படின்றான். இதுக்காகவே வியாழந்தோறும் மாலை 6 மணிக்கு ஜே ஜே கோல் பிரசன்ஸ் திருடா திருடா பவர்ட் பை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் வென்லாக் பெயிண்ட்ஸ் அமிர்தா மசாலா பிஎஸ் வேல்யூ இது உங்க சொத்து. தேனி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த லாக்ஷரி ஸ்போர்ட்ஸோட 2021 ஐபிஎல் யூஏஇ ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸோட தி பாய்ஸ் ஆர் பேக். அதாவது நம்ம ஒவ்வொரு கிரிக்கெட் டூரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நேம், நல்ல ஒரு நேமோட நம்ம அதாவது நம்ம அப்படியே கொண்டாடுற அளவுக்கு நம்ம அதை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி உற்றாதீங்க கோலி பண்ணோம், ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2021, அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸை நம்ம லண்டன் தாதான்னு முடிச்சு வைக்க முடியலை, பட் அது கண்டினியூ ஆகும், ஸோ கொண்டாடணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2021 ஐபிஎல் இந்தியாவில் நடக்கும்போது அதை நம்ம கிரிக்கெட் தேர்தல்னு ஸோ கொண்டாடணும், பட் ஸ்டில் அது நடக்காமல் ஸோ இப்போது யூஏஇயில் நடக்கப்போகுது. ஸோ திரும்ப வந்துருச்சு, திரும்ப வந்துருச்சுங்கிறத தாண்டி ஸோ க்ரௌடோடு நடக்க போகுதுங்கிறதுனால வந்து ஸோ பாய்ஸ் ஆர் பேக் அப்படிங்கிற ஒரு ஒரு டைட்டிலோடு நம்ம வச்சுருக்கிறோம். அண்டு உங்களோட ஆதரவை லண்டன் தாதாவுக்கும் என்னை விட்டுறாதிங்க கோலிக்கும் எந்த அளவுக்கு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு இந்த பாய்ஸ் ஆர் பேக்குக்கும் கொடுங்க. அண்ட் இந்த பாய்ஸ் ஆர் பேக்கில் ஸோ ப்ரிவ்யூ ரிவ்யூஸ் அண்ட் ஸ்பெஷல் வீடியோஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்டு ரீகேப் வீடியோஸ் மேபி வரலாம், அதுக்கப்புறம் வந்து மங்காத்தா வரும். ஸோ இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை ஸோ பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஸோ தமிழில் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க கண்டிப்பாக, இது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ். ஸோ எப்போதுமே நான் சொல்லுவேன்ல, என்னோடய ஐபிஎல் வீடியோக்கள் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு அந்த ஒரு வருஷம் நல்லாயிருக்கும், சிறப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன்ல. ஸோ மங்களகரமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஸ்குவாட் அனாலிசிஸ் ஸோ இப்போது ஒவ்வொரு டீமுக்கும் செப்பரேட்டாக தனித்தனி வீடியோ வரவும் போகுது, ஸோ பட் நாட்கள் கம்மியாக இருக்குது, நம்ம பிளான் பண்ணுவோம். அண்ட் ஃபஸ்ட்டு இப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அண்ட் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகமாக தான் முடித்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட வந்து ஒரு செம்ம அடி வாங்கினாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்கிட்ட வந்து ஒரு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. சிராஜோட அந்த ஃபைனல் ஓவர் ரிஷப் அண்ட் ஹெட்மேயர் வச்சு செட்டில்டான பேட்ஸ்மேன் இருந்தாலும் சிராஜ் முடித்தார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி மேட்ச்மே தோல்வியில் தான் அவங்க வந்து முடித்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் கூட. அதுவும் ஹர்ப்ரீத் பரார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, மேக்ஸ்வெல் அண்ட் ஏபி டிவில்லியர்ஸ் இவங்க மூணு பேரோட விக்கெட்டையும் எடுத்து ஸோ ஹர்ப்ரீத் பரார் ஒரு லைம் லைட்டுக்கு வந்தார். அண்ட் இப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பிளே ஆஃப் போவாங்களா அண்ட் அந்த டீமுக்கு நிறைய பேர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறாங்க, என்னென்ன சேஞ்சஸ்கள் பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணி அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண போகிறத பற்றி வந்து பேச போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஆடம் ஜேம்பாக்கு பதிலாக வனிண்டு அசரங்கா ஸோ லெக் ஸ்பின்னர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேனியல் சாம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீரா தஸ்மந்தா சமீரா ஸ்ரீலங்கன் பிளேயர் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேன் ரிச்சர்ட்ஸனை வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கர்டோனை வச்சு இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் பாஸ்டில் நீங்கள் இவரை நிறைய பார்க்கலாம். டிம் டேவிட் அவர் வந்து ஃபின்லாண்டுக்கு பதிலாக உள்ளே வராரு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இன்ஜுரி ஆகியிருக்கிறாரு, அவர் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்லையும் அவர் இல்லை, பட் அவருக்கு பதிலாக இங்கே அக்ஷிதீப் வந்து டீமுக்குள்ளே எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட். 2021 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ரசிகர்களோட முகத்தில் அதிகமாக சிரிப்பை வரவழைச்சதும் அந்த கேம்பை வந்து கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக ஆக்கின விஷயம், கன்சிஸ்டண்டாக இருந்த விஷயம் அப்படின்னா ஒன்று மேக்ஸ்வெல் அண்ட் ஏபி டிவில்லியர்ஸ் போட்டு போலன்னு பிறந்தாங்க. அதுலேயும் மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன சொல்கிறது சாம்பாக்கில் பீட் பண்ணாங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்து அங்கே இருந்துமே. அண்ட் அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் லீடிங் விக்கெட் டேக்கர், ஆர்சிபி பொறுத்தவரை லீடிங் ரன் ஸ்கோரர் ஓகே சாத்தியம், பட் ஆனால் லீடிங் விக்கெட் டேக்கர் எப்படி ஹவு தி நேஷன் வான்ஸ் டு நோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் முகமது சிராஜோட பவுலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசிலை வச்சு மடக்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப சூப்பராக போட்டது அப்படிங்கிறது தாண்டி ஹெட்மேயர் அண்ட் பண்ட்டு இருக்கும்பொழுது அந்த செட்டிலான பேட்ஸ்மேன்ஸ்கள் இருக்கும்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸ் டேபிள் டாப்பில் இருந்தாங்க, பட் அவங்க ஒரு ரன் வித்தியாசத்தில் பீட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல வந்து ஸ்ட்ரைக் ரேட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் அதையும் மீறி ஒரு செஞ்சுரி நடிச்சார். எனக்கு ஜெமிஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனார். அண்ட் இதெல்லாம் அந்த டீமில் வந்து இருந்த பாசிட்டிவான விஷயங்கள். பட் நெகட்டிவான விஷயங்கள் ஹர்ஷல் பட்டேல் ஓப்பனிங் நல்லா இருக்குது, பட் ஃபினிஷிங்னு நம்ம இழுக்கிறோம்ல அந்த மாதிரி அவரோட ஃபினிஷிங் இருந்தது. அண்ட் டெத் ஓவரில் மோசமான ஒரு பவுலிங் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போனார். அதுவும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு அகேன்ஸ்டாக ஸோ ஈவினிங் மேட்ச் ஒன்றில் செம்மடி அடித்தாங்க ஹர்ஷல் பட்டேல். அண்ட் சிராஜும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஜெமிஸ்னும் எதிர்பார்த்த அளவுக்கு ஸோ ஷைன் பண்ணவும் இல்லை, ஆப்வியஸாக அது இந்தியன் விக்கெட் அப்படிங்கிறதுனால. அண்ட் அஃப்கோர்ஸ் விராட் கோலி அதாங்க ஒரு விஷயம் தாங்க, அவரே 100 வரல ஓகேங்களா,
டெஸ்ட்டில் டீனோடிலாம் இன்டர்னல் இல்லை. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃப் செஞ்சுரி மட்டும் அடித்தார். பட் ஆனால் 30 விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி ஒரு 30 மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்தார். இது போன தடவை நடந்துக்கிட்டு சஹல் அவரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போய்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டீமில் இருந்த பிரச்சனை, இப்போ பிரச்சனையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், விராட் கோலி அந்த விராட் கோலி இருந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன் டவுன் யார் இறங்குவா, ரஜத் பதிட்டாரா இல்லை அசருதீன் இறக்கலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்க போக ஆரம்பித்தாங்க. ஷபாஸ் அகமது வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இந்த பிரச்சனை இருந்தது மேக்ஸ்வெல் டிவிலியர்ஸ் போனதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஃபினிஷர் இல்லாமல் ஒரு பிரச்சனை இருந்தது. நான் கிருஷ்ணன் வந்து ஏலத்தில் எடுக்கும்போது ஆர்சிபி ஃபேன்ஸ் எந்தளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க தெரியுங்களா, அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அந்த சந்தோஷத்தை வந்து டேன் கிறிஸ்டன் கொடுக்கவும் இல்லை, ஒரு கேட்சை விட்டார். ஐ திங்க் ஜடேஜாவோட ஒரு கேட்ச் நினைக்கிறேன். அந்த கேட்சை விட்டதுக்கப்புறம் மேட்சே மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பக்கம் சஹல் நல்லா போட்டிருக்கும்போது இன்னும் ரெண்டில் வந்து போகிறது சரியான பவுலர் இல்லை. அண்ட் ஃபாஸ்ட் பவுலரில் பொறுத்த வரைக்கும் இன்னுமே அந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்தது. அதாங்க டாப் சூப்பராக இருந்துச்சு, அப்படியே வர வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெப்த்துங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சில பல ஓட்டைகள் இருந்து இந்த ஓட்டைகள்லாம் வந்து ஸோ இப்போ சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது அரிசல் பட்டியல் எக்ஸ்பென்சிவாக போகிறதா ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் டெப்த் இல்லாத வந்து எப்படி சரி பண்ண போகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக, மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக, பஞ்சாப் கிங்ஸ், சன்ரைஸ் ஹைதராபாத் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க டீம்குள்ளலாம் மோத போகிறாங்க. ஷார்ஜாவில் 2 போட்டி, அபுதாபியில் 2 போட்டி, அண்ட் துபாயில் 3 போட்டி இருக்குது. அண்ட் என்ன பண்ணுறாங்க பொறுத்திருந்து பாரலாம். பட் ஆனால் இந்தியன் விக்கெட்டை விட இங்கே துபாய் அண்ட் அபுதாபி, துபாய் விக்கெட் கண்டிப்பாக ஜெமிசனுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் நவ்தீப் ஷைனி யூஏ ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணார். பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, மேபி ஷைனியை உள்ளே கொண்டு வரலாம், சிராஜுக்கும் இது இந்த விக்கெட் வந்து கொஞ்சம் ஓகே ஆகும். ஸோ யூகேல இருந்த அதே பவர், அதே எனர்ஜி, அதே ஸ்பிரிட்டை வந்து ஆர்சிபிக்கு யூஏயில் கொடுத்தால் ஸோ ரொம்ப நன்றாக இருக்கும். என் அர்ஷல் பட்டேலும் ஆகட்டும், தேவ்தர் படிகளும் ஆகட்டும், என் ரஜத் படிகார் ஆகட்டும், மேக்ஸ்வெல் இவங்களாம் ரொம்ப நாள் ஆச்சு கிரிக்கெட் ஆடி. இவங்க வந்து போன ஐபிஎல், அதாவது ஐபிஎலுக்கு ரொம்ப நாள் முன்னாடி முடிஞ்சு போச்சு. பட் இப்போ எப்படி இருக்காங்க, கரண்ட்டில் அவங்க ரிதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியவும் இல்லை. அண்ட் இது ஒரு சேலஞ்ச் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் டீமில் இருக்கக்கூடிய பிரச்சனை பவுலிங், ஆப்வியஸாக பவுலிங் தான். இப்போ யாரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக 4 ஃபாரினர்ஸ் இருந்தே ஆகணும். மேக்ஸ்வெல் எடுக்கவே முடியாது, ஏபிஎல்எஸ் எடுக்க முடியாது, ஜெமிசன் எடுக்கவே முடியாது. ஸோ அசரங்கா மட்டும் இதுக்கு முன்னாடி இல்லாதவங்க லிஸ்ட்டில் இப்போ அவர் மட்டும்தான் வருவார். ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆடம் ஜாம்பா அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எண்டில் வந்து செகல் போகிறாரா, இன்னொரு எண்டில் வந்து இன்னொரு எக்ஸ்பென்டரான அசரங்கா வருவார். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகம் கூட்டி போடுவார் குக்லி, இன்னொருத்தர் வந்து வேகம் கம்மி பண்ணி போடுவார். ஸோ செகல் அண்ட் அசரங்காவோட காம்போ ஸோ இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் பின்ன சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரானது ஒரு நின்று அசரங்கா மட்டும்தான் ஓகேங்களா. அடுத்தது ஒன் டவுன், அண்ட் ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் ரஜத் பதிட்டாரா அப்படின்னா அசருதீனா ஷபாஸ் அகமது தான். ப்ராக்டிஸ் மேட்ச் கூட ஏபிஎல்எஸ் 100 அடித்தார், அது வந்து அசருதீன் ரொம்ப நல்லா விளையாடுறது. அதுக்கப்புறம் கேஎஸ் பரத் ஒரு விக்கெட் கீப்பர் தான், மேபி இப்படி பண்ணலாம், ஒன் டவுனில் வந்து கேஎஸ் பரத்தை மேபி ட்ரை பண்ண வச்சுட்டு ஏபிடிஎஸ் ஒரு விக்கெட் கீப்பராக மேபி இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, இல்லை கேஎஸ் பரத்தை விக்கெட் கீப்பராக வச்சுட்டு ஏபிடிஎஸ் வந்து ஒரு ஃபீல்டில் டீப்பில் நிற்க வைக்கும்போது அவ்வளோ ஒரு கேட்ச் பிடிக்க முடியும், ஒரு 10-15 ரன்ல வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ பலன்கள் கைமேல் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒன் டவுன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விராட் கோலி ஒரு 30 விராட் கோலி இல்லாமல் ஒரு 60-70 விராட் கோலி இருந்தால் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே இப்போ டிம் டேவிட் அவங்க உள்ளே கொண்டு வந்தால் இங்கே ஹசரங்கா செய்கிறத டீம் டேவிட் பண்ணுவார். ஸோ இங்கே எந்த வித்தியாசமும் நடக்கப்படுது, என்ன ஒரு ஆஃப்ஸ்பின் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ மேபி இப்படி யோசிக்கலாம், ஒரு லெக் ஸ்பின்னர் தான் இருக்காரு நம்மளுக்கு, எதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் அப்படின்னு வச்சாங்கன்னா ஹசரங்கா ஒரு மேட்ச் வெளியே உட்கார வச்சுட்டு 2 மேட்ச் உட்கார வச்சுட்டு டீம் சவுதியை உள்ள டீமில் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்டு ஜெமிசன் ஒரு வேலை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சமீரா, அதுக்கப்புறம் ஜார்ஜ் கர்டன். ஸோ ஜார்ஜ் கர்டனை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்ட் அண்ட் ஹண்ட்ரடில் நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்கிறாரு, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். ஸோ ஒரு டீமுக்கு மேபி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலிங் பிரச்சனையாக இருக்கும்போது அங்கே இங்கே ஜார்ஜ் கர்டனை வந்து கொண்டு வரலாம். பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஜெமிசன் அதுக்கான இடத்த விட மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே துபாயும் அதுக்கப்புறம் ஷார்ஜா அபுதாபிலாம் அவருக்கு கண்டிப்பாக நியூ பாலில் எடுத்து கொடுக்கும், விக்கெட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பட்சத்தில், ஸோ அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், அதாங்க அவங்க எப்படி அடுத்தது பிளே ஆஃப் போவாங்க, பிளே ஆஃப் போக முடியும் தகுதி, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இந்த தடவை வந்து ஆர்சிபி டீமில் மேக்ஸ்வெல் சில பேர்லாம் உள்ளே வந்திருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டு அவங்க பிளே ஆஃப் தகுதி பெற மாட்டாங்க நான் சொல்லியிருந்தேன். பட் நான் அந்த விஷயத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்களோட பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வேறு சில காரணங்கள் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நிறைய டீமில் நிறைய பிளேயர்கள் இல்லை, அதனால் அவங்க வந்து போகிற ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் அவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் செகல், செகலை பொறுத்த வரைக்கும் தன்னை T20 வேர்ல்டு கப் எடுக்கல. ஸோ இன்னும் மேபி சேஞ்ச் பண்ணலாம், அதாவது அதாவது ஸ்குவாடில், வேர்ல்டு கப் ஸ்குவாடில். ஸோ செகல் இன்கேஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொஞ்சம் அவரோட வெறியோடு இருந்து பண்ணார்னா
பண்ணாருன்னா அது ஆர்சிபிக்கு ரொம்ப நல்லதும் கூட. ஆனால் 2020 ஐபிஎல் யூஏல நடக்கும்போது அது சஹல் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அண்டு பார்க்கலாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ட் ஆர்சிபி டீம் அப்படியே அடுத்து பிளே ஆஃபுக்கு போகணும் அப்படின்னா அது டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதாண்டி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாராலையும் நல்லா ஆட முடியலாம் கிடையாது. இன்கேஸ் ஒரு விராட் கோலி கிட்டேருந்து நான் சொன்னேன்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ், தேவ்தத் படிக்கிட்டே இருந்தோ, அதோட மேக்ஸ்வெல் ஏபி டிவில்லியர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ பிறகு ஒரு அசாங்கம் கொஞ்சம் சுற்றலாம். ஸோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆர்சிபியோட எரர்ஸ் வெர்சஸ் ஆப்போனன் டீமோட எரர்ஸ், ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். என்ன சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மேன் ஆஃப் த மேட்ச், அதாவது மேட்ச் வின்னர்ஸ், அவங்களும் ஆப்போனன் டீமோட எரரும் அண்ட் இவங்களோட எரரும் ஆப்போனன் டீமோட எரரும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் ஸோ ஆர்சிபி டீம் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம், நிறைய தவறுகளை இவங்க கம்மி பண்ணணும், கம்மி பண்ணி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. சார் என்ன மறக்காமல் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பிளேயிங் லெவன் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் என்னோடய பிளேயிங் லெவன். என்னோடய பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக அசரங்கா மட்டும் இருப்பார், வேறு யாரும் பெருசாக மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. அண்ட் உங்களோட பிளேயிங் லெவன் மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு தகுதி பெறுவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் விராட் கோலி கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்தே தான் ஆகணும். அது T20 வேர்ல்டு கப்புக்காக இந்தியாவுக்காக அவருக்கு ஃபார்முக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து இப்போவே ஆர்சிபி ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வேண்டிப்பாங்க நம்புகிறேன். ஆர்சிபிக்காக ஃபார்முக்கு வரணும். அண்ட் ஏன்னா இது வரைக்கும் ஆர்சிபி ஒரு ட்ரோஃபியும் கூட வின் பண்ணலை. விராட் கோலியோட கேப்டன்சிலையும் சரி அண்ட் கும்லே வெட்டோரி யார் வந்தாலும் சரி அவங்களோட கேப்டன்ஸில் வின் பண்ணவே இல்லை. ஸோ விராட் கோலி அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு கரை இருக்குல்ல, அந்த ஒரு கேலி கிண்டல் இருக்குல்ல, அதை உடைக்கிறாரான் பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆர்சிபியோட ரசிகர்களுக்கு இந்த வருஷம் ஸோ விருந்து தராரா இந்த டிக்கேடில், ஓகேங்களா, புது டிக்கேட். ஸோ இந்த டிக்கேட் ஸ்டார்டிங்கில் விராட் கோலியோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் டீம் ஆகும் அண்ட் அவர் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அவருக்கு இண்டிவிஜுவலாகவும் ஒரு பிரச்சனை இருக்குது அண்ட் டீமாகவும் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோட நிறைவடையுது. அண்ட் அடுத்தடுத்த நாட்களில் இல்லாமல் ஸோ அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் இல்லாமல் அன்றைக்கே நிறைய டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் வரும், நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத. என்ன மறக்காமல் பிளாக் டீ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த பாய்ஸ் ஆர் பேக் வீடியோவில்.